அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன்கள். சோ ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன். சோ இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். பொதுவா கும்பராசி நேயர்களே ஏற்ற இறக்கங்களை தொடர்ந்து சந்தித்து வரக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். நமக்கு ஏதேனும் ஒரு நன்மை நடக்காதா, ஏதேனும் ஒரு நல்லது நடந்துராதா, அப்படி இல்லைன்னா ஏதேனும் ஒரு மேஜிக் கூட நடக்காதா, ஒரு அதிசயங்கள் நடக்காதா என்று மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். காரணம் என்னன்னாக்கா அவர்களுக்கான தேவைகள் அதிகரித்திருக்கிறது, உங்களுக்கான தேவைகள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. கும்பராசி நேயர்களே, இந்த ஜூன் மாசத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் வக்ரகதி பெற்றிருக்கிறார். அதே சமயத்தில் லாபஸ்தானத்தை நோக்கி அவர் பயணம் மேற்கொள்கிறார். அதே போல கும்பராசி நேயர்களே, உங்க ராசியில் இருக்கக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய அதிசார குரு, அப்போ இதுவும் ஒரு காரணம். அதே போல மூன்றாம் அதிபதியாகவும் பத்தாம் மூணுக்கும் பத்துக்கும் உடைய செவ்வாய் பகவான் ராசிக்கு பத்துக்குடையவன் ஆறுல மறைஞ்சிட்டாருங்க. பத்துக்குடையவன் ஆறுல மறைஞ்சிட்டாரு, நீச்சம் அடைஞ்சிட்டாரு. அதே போல ஐந்தாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும், ஐந்தாம் அதிபதி நாலுக்கும் ஐந்துக்கும் உடையவர்கள் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். ஆறுக்குடையவனோடு சேர்ந்திருக்கிறார். அப்ப எங்க போனாலும் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்படுது. தொழில்காரகன் தொழில் ஸ்தான அதிபதி செவ்வாய் பகவான் அங்கே நீச்சமடைந்து ஆறாம் பாவத்திலே மறைந்து விட்டார். அப்போ கும்பராசி நேயர்களே, இந்த ஜூன் மாதம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும் என்பதைத்தான் இது சுட்டிக்காட்டுகிறது. கும்பராசி நேயர்களே, எப்போ இந்த ஏழரை சனி ஆரம்பிச்சதோ அதுலேருந்தேவும் இன்னும் கூட நம்ம மாதத்தை கணக்கிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், போன செப்டம்பர் மாதத்திலிருந்தே கும்பராசிக்கு ஓரளவுக்கு மிதமான மாதமாகத்தான் இருந்து வருது. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, ஏற்ற இறக்க அப் அண்ட் டவுன்ஸ் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கும்பராசி நேயர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் தொழிலில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குறிப்பாக அந்த டிரான்சாக்ஷன் சம்பந்தப்பட்டது, பண பரிவர்த்தனைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் கும்பராசி நேயர்களே. ஏன்னா தொழில் ஸ்தான அதிபதிக்கு அங்கே நீச்சமடைந்து ஆறாம் வீட்டில் மறைந்திருக்கின்ற காரணத்தினாலே மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான எதிரிகள் இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே, பிஸ்னஸை பொறுத்தவரையிலே மிகுந்த எச்சரிக்கையோடு நீங்களே நேரடியாக நின்று களம் காண்பதுதான் சிறப்பு. நீங்களே நேரடியாக உட்காந்து பேனாவும் பேனாவும் பேப்பரும் எடுத்து நீங்க கணக்கு போடுறது தான் சிறப்பு. நீங்க எந்த தொழில் செய்பவராக வேண்டுமானாலும் இருக்கலாம், தொழில்துறையா இருக்கலாம், ஒரு சின்ன சுயதொழிலாக இருக்கலாம், ஒரு ஒரு ஷாப் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு ஹோல்சேல் பிஸ்னஸாக இருக்கலாம், ஃபைனான்ஸாக இருக்கலாம், ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபராக இருக்கலாம், பெரிய வெளிநாட்டு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, ட்ரஸ்ட் சம்மந்தப்பட்டது, அதுக்காக அது சார்ந்த கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஆடிட்டர் சம்மந்தப்பட்டவங்க, அதனால் கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்க, ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க. ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்கள் தொழிலை பொறுத்தவரையில் தொழிலை அதிக அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டும், மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு கற்றுத்தருகிறது கும்பராசி நேயர்களே. இதுதான் உண்மை. சரி, அதே போல கும்பராசிக்கு இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள் அடுத்ததா, அதுதான் பெருசாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் இந்த மாதம் கொஞ்சம் தலைதூக்க ஆரம்பிக்கும். கடன் கொடுத்தவங்க கேட்கலாம், இன்ட்ரெஸ்ட் கேட்கலாம், இல்லை கொஞ்சம் அசலையே எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், வாக்குவாதங்கள், அதை கொஞ்சம் சமாளிக்கிறது, அதுக்கெல்லாம் ஒரு இறை சக்தி, ஆலய வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கும்பராசினியர்களே, கடன் சுமைகளை சமாளிப்பீர்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் இஷ்யூஸ்.
ஏன்னா ஆறாம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார். ஆறுல யாரு இருக்காருங்க? உங்க மூணுக்குடையவன் இருக்கிறார். அப்போ ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க சாமி, ஒரு செக்அப் போய்கிட்டு இருக்கேன். கால் சம்பந்தப்பட்டது, முட்டி சம்பந்தப்பட்டது, எலும்புகள் சம்பந்தப்பட்டது, நரம்பு சம்பந்தப்பட்டது. அப்போ ஆரோக்கிய குறைவுகள் அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே ஆனால் ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறதோ அல்ல அதுக்கான வீண் விரயங்களான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸா மாத்திக்கிறது சிறப்பு. ஸோ மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறது சிறப்பை ஆரோக்கியத்திற்கு நல்ல வழிவகை செய்யக்கூடியதாக இருக்கும் கும்பராசி நேயர்களே. அதே போல வேலை வாய்ப்பு, அது தனியார் வேலையாக இருக்கலாம், அரசாங்க வேலையாக இருக்கலாம். நீங்க எந்த இடத்துல வேலை செய்பவராக இருந்தாலும் இல்லை எங்க இருந்தாலும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். வேலை செய்யற இடத்துல சுத்தி அந்த போட்டிகள் நிறைந்திருக்கும். ஏன்னா 6-8 சம்பந்தப்படுது, 3-12 சம்பந்தப்படுகிறது. அப்போ மறைமுக பிரச்சனைகள், மறைமுக தோஷங்கள், மறைமுகமான பயம் இதெல்லாம் கூட கும்பராசிக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யற இடத்துல ப்ரெஷர் இருக்கும், அல்லது ஒரு ஸ்ட்ரகிளிங், தடுமாற்றங்கள், ஒரு கஷ்டங்கள் இருக்கலாம். அதே போல வேலை செய்யற நீங்க செய்யாத குற்றத்துக்கு கூட உங்க பேரை நேம் அங்க யூஸ் பண்ணலாம், நேம் ஸ்பாயில் ஆகலாம். ஒரு வீண்படி அவமானங்கள், தலைகுனிவு இதெல்லாம் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. சு ஆகினால வேலை செய்கிற இடத்துல அதிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் கும்பராசி நேயர்களே. அது எந்த வேலையா, அதே போல நீங்களாவது பரவாயில்லைங்க, ஒரு உயர் பதவிகள் இருக்கக்கூடியவர், ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க, தனியார் வேலையாக பிரைவேட் ஜாபா இருந்த ஒரு சிஇஓ, அதுக்கு மேல ஒரு சேர்மன், அதுக்கு மேல ஒரு ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஜாபாக இருந்தால் ஒரு சீஃப் செக்ரட்டரி, அதுக்கு மேலே ஹோம் செக்ரட்டரி, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஹையர் பொசிஷன் இருக்கக்கூடியவங்க நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஒப்பந்தங்கள், கையெடுத்து சொல்லக்கூடிய வார்த்தைகள், வாக்குறுதிகள் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்போ கவனமாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கான பிராயசித்தங்களை செய்து கொள்வது, நேரத்தை சரியாக மாற்றிக்கொள்வது தான் சிறப்பு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கும்பராசினியர்களே. பொதுவா நாம சொல்லக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது, இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு யாராவது கும்பராசி நபர் கேட்பார்களே, ஆனால் நிச்சயமாக கிடையாது. அப்போ உங்களுக்கு பொருந்தணும்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போதுதான், இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது, இப்ப என்ன கோச்சாரம் நடக்குது, நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போதுதான் உங்களுக்கான துல்லியமான பலனை சொல்ல முடியும் கும்பராசி நேயர்களே. இதே போலதாங்க அரசியலை பொறுத்தவரையில் இந்த மாதம் சூரியன் 4வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார், ராகுவோடு இணைந்திருக்கிறார். அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே அந்த தேவையில்லாத வாய் வார்த்தைகள் அல்லது வாக்குறுதிகள் இதெல்லாம் கூட கையெழுத்துகள் இதெல்லாம் கூட பிரச்சனைகள் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது ஒளிபரப்பக்கூடிய விஷயங்கள்ல டெலிவிஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல சினிமா துறை சிறப்பானதாகவே இருக்கும். சினிமாவில் இருக்கக்கூடியவங்க முதலீடுகள் சம்பந்தப்பட்டது, பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆணோ பெண்ணோ உறவு முறைகள்ல கொஞ்சம் கவனமாக, அதாவது சினிமா துறை உறவு முறையில கவனமா இருக்கணும். வம்பு வழக்கு கேஸ் இதெல்லாம் கூட போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி ஏதேனும் ட்ரபுள்ஸ் வறுமையானால் உடனடியாக நீங்க ஆர்எஸ்க்கு கொண்டு வாங்க, நம்ம அட்வைஸ் கொடுப்போம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்களும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். நான் பூமிக்காரகன் நிச்சயமாக இருக்கார், அதனால பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல தாங்க ஃபேமிலி பிளஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவர்களும் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்படி பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய பிறப்பு இருவருடைய ஜாதகத்தையும் கொடுத்து அதற்கு உரிய பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வதுதான் சிறப்பான வழியாக இருக்கும், மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கான வழியாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல நம்மளுடைய அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் கட்ட வேண்டும். அதுக்காக தான் ஸ்ரீ வாராகி ஃபவுண்டேஷன் மற்றும் வாராகி சிவசக்தி டெம்பிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ரெண்டு ட்ரஸ்ட்டை நம்ம நிறுவியிருக்கின்றோம், ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அந்த அன்னை வாராகி பீடம் அமைவதற்கு ரொம்ப அதிதீவிரமாக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக மெய்யன்பர்கள், பக்தகோடிகள், ஆதீன கர்த்தாக்கள், மடாதிபதிகள்,
உங்களுக்கு வாராகியுடைய உத்தரவு கிடைக்குமே ஆனால் நிச்சயமாக இந்தாங்க சாமி இந்த இடத்துல இருக்கு நீங்க கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.